நீங்க ஏன் டெக் ஃபீல்டே ரொம்ப ஃபோக்கஸ் பண்றீங்க? ஏன் மற்ற ஃபீல்டெல்லாம் ஃபீல்டே கிடையாதா, அதுலலாம் வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்றீங்க, புது புது கேள்விகள் கேக்குறீங்க. அதுல மெஜாரிட்டியா வர கமெண்ட்ல இருந்து ஒரு கமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த கமெண்ட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ டெக் ஃபீல்ட் அப்படிங்கறத ஏன் செலக்ட் பண்ணணும், இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த வேர்ல்ட்ல எல்லாமே டெக்னாலஜியை சார்ந்து மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து, நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ற ஸ்விக்கில இருந்து, எங்கேயாவது வெளியில போகணும்னா நீங்க கேப் புக் பண்ற ஊபர், ஓலா, ராபிடோ, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், ஏன் பல ஸ்டூடெண்ட்ஸ் திருடுதனமா அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ற சாட் ஜிபிடியா கூட இருக்கட்டும், எல்லாமே டெக்க சார்ந்ததா இருக்கு. அப்படி எல்லாமே டெக் அசோசியேட்டடா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமா இருக்கு. காரணம் என்ன, ஒரு புது டெக்னாலஜி வருது அப்படின்னா அந்த டெக்னாலஜி தேவை அதிகமாகும் போது செய்யறதுக்கான ஆட்களும் நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டெக் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ரொம்ப முக்கியமான ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருக்கிற டெக்னாலஜி அப்படியே விடாம அது இன்னும் ஈஸியாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் ஈஸியாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், அப்கிரேடேஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. அதனாலதான் இந்த சாட் ஜிபிடி அந்த மாதிரி நிறைய ஏஎஸ் எல்லாம் ஃபீல்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி அப்கிரேடேஷன்ஸ் நிறைய வரதுனாலையும், டெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்டு ஒரு ஹை இன்கம் ஸ்கில் ஃபீல்டா இருக்கிறதுனாலையும் இதுல உங்களுக்கு ஜாப்க்கான ஸ்கோப் ரொம்பவே அதிகம். அந்த ஹை இன்கம் ஸ்கில் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஹை இன்கம் ஸ்கில் அப்படிங்கிறது. இந்த ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன, லோ இன்கம் ஸ்கில்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம அங்கங்க பேசிட்டோம். இருந்தாலும் அதுக்கான டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கு, அது இங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ என்னன்னு பார்த்து நீங்க அது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட், இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவ் பீப்புளுக்கு ரொம்ப க்ரோ ஆக முடியற ஒரு ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்னாலஜி. இதே இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம லைஃப்ல எல்லாமே இப்ப நம்ம முன்ன சொன்ன மாதிரி டெக்னாலஜி பேஸ் பண்ணியே மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப செல்ஃப் டிரைவிங் கார் வரைக்கும் வந்துருச்சு. சாதாரணமா ஒருத்தவங்க கார் ஓட்டுறாங்க அப்படின்னா அதை அப்படியே விடாம இது இன்னும் கொஞ்சம் புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரியேட்டிவா யோசிச்சனாலதான் இந்த செல்ஃப் டிரைவிங் கார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு. அதே மாதிரிதான் எல்லா விஷயமே, என்னால ரெகுலரா ஹோட்டல்ல போய் ஃபுட் வாங்கிட்டு இருக்க முடியல, வீட்டுல இருந்தே இந்த ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு கிரியேட்டிவா என்ன பண்ணலாம்னு யோசிச்சதுனாலதான் ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் வந்துச்சு. இதே கான்செப்ட்ல தான் எல்லா விஷயமே. நீங்க எதாவது என்னால சொல்ல, நீங்க எந்த ரீசெண்டா யூஸ் பண்ற ஆப் நீங்க எடுத்தாலும் அது எல்லாத்துக்குமே நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இது எல்லாமே யாரோ ஒருத்தர் சாதாரணமா எல்லாரும் மாதிரியும் யோசிக்காம கிரியேட்டிவா யோசிச்சதுனால மட்டுமே தான் இது நடந்துச்சு. இதனாலதான் கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கிற இல்ல கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கிற பீப்புளுக்கு டெக் ஃபீல்ட் ரொம்பவே நல்ல ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். அதுவும் இல்லாம நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு ஹை இன்கம் ஸ்கில் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதுல சேலரியும் நிறைய வரும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நீங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி க்ரோத்தும் இதுல இருக்கும். மூணாவது பாயிண்ட், குளோபல் இம்பாக்ட். குளோபல் இம்பாக்ட்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுல இருந்து வர்ற ரிசல்ட் இந்த உலகம் ஃபுல்லா ஒரு சேஞ்ச் கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் குளோபல் இம்பாக்ட் அப்படிங்கிறது. நீங்க வேணும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி மன்னர்கள் அவங்க ரெண்டு தேசத்துக்கு நடுவுல தகவலை பரிமாற்றம் பண்ணணும்னா அதுக்கு அந்த காலத்துல இருந்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியான புறாவை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள்னால என்ன நடந்துச்சு அப்படின்னா டெலகிராஃப் வந்துச்சு, டெலகிராம் வந்துச்சு, லெட்டர்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா முதல் டெலிபோனை கண்டுபிடிச்சார். டெலிபோனை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருல ஒரு வீட்டில் மட்டும்தான் டெலிஃபோன் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல நீங்கள் உங்கள் விரல் நுனியில் இப்படி அமுக்குனீங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய தகவல் இன்னொருத்தவங்களுக்கு போயிருது. இது யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன மாற்றம் பண்ணது உலகம் ஃபுல்லாக பரவுது இல்லையா, இதுக்கு பேர் தான் குளோபல் இம்பாக்ட் அப்படிங்கிறது. இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி செய்யறீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி வாட்ஸ்அப் அப்படிங்கிறது சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அந்த விஷயம் அப்படியே டெவலப் ஆகி இப்ப எந்த லெவல்ல வந்துருக்கு. முதல்ல வெறும் மெசேஜஸ் அனுப்புறதுக்காக தான் வாட்ஸ்அப் அப்படிங்கறது ஆரம்பிச்சு. இப்ப நீங்க வீடியோ கால் பண்றீங்க, ஆடியோ கால் பண்றீங்க, வாய்ஸ் நோட் அனுப்புறீங்க, இப்படி பல விஷயங்கள் பண்றீங்க. ஆனா இது எல்லாமே உலகம் ஃபுல்லா இருந்தா ஒவ்வொருத்தன் தனித்தனியா கண்டுபிடிக்கிறது இல்ல, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு அது வேர்ல்டு ஃபுல்லா அதோட இம்பாக்ட் வந்துச்சு இல்லையா. அதே மாதிரிதான் நீங்க ஒரு டெக் ஃபீல்டுக்கு வரீங்க, நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வேர்ல்டு ஃபுல்லா பரவும். சோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்ட்ல கொண்டு ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய இம்பாக்டா இந்த வேர்ல்ட்ல கிரியேட் பண்ணும். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டினியூஸ் லேர்னிங். நான் முன்னவே சொன்ன கிரியேட்டிவான பீப்புளுக்கு ஒரு நல்ல ஃபீல்ட் அப்படிங்கிறது இந்த டெக் ஃபீல்ட் அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு புதுசு புதுசா ஏதாவது விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த டெக் ஃபீல்டுக்குள்ள நீங்க வரீங்கன்னாலும் டெய்லி புதுசு புதுசா ஏதாவது கத்துக்குவீங்க. நீங்க ஒரு கோட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கோடு மறுபடியும் வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவது ஒர்க் ஆகாம போகலாம். காரணம் என்ன, அதுக்கு மேல இருக்கிற விஷயங்கள் மேல கோட்ல இருக்கிறது அது கூட அசோசியேட் ஆகல, இல்ல கீழே கோட்ல இருக்கிறது அது கூட அசோசியேட் ஆகல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சோ இப்படி நீங்க டெய்லி புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டெவலப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏஐ அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கோடிங் பண்றதை எப்படி ஏஐ கூட இன்டெகிரேட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி புதுசா கத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் நீங்க கத்துக்க முடியும். அப்படி நீங்க புது புது விஷயங்கள் எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஸ்கில் அதிகமாகும். உங்க ஸ்கில் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு
அளவுக்கு உங்களுக்கு சேலரி பேக்கேஜோ அதிகமாகும். ஸோ அதனால தான் டெக் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிமோட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரிமோட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பெயிண்ட் அடிக்கிறது இல்ல டிரைவிங் அந்த மாதிரியான வேலை நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எந்த வேலையுமே நான் கேவலம்னு சொல்லல, இந்த எக்ஸாம்பிள் கண்டினியூ ஆனா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரியான வேலைகள் நீங்க செய்யும்போது நீங்க பிசிக்கலி அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா, அந்த வண்டி நீங்க போய் ஓட்டினாதான் ஓட்ட முடியும். அப்படி இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்போ யூஎஸ்ல ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்னா, நீங்க இங்க இருந்து யூஎஸ் போய் அந்த வண்டி எடுத்து ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஆனா இதுவே டெக் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டியூட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டுல உட்கார்ந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இதுவே டெக் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல ஒரு கிளைண்ட் இருக்காங்க, யூஎஸோட கிளைண்ட்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க யூஎஸ் போய் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. யூஎஸ்ல செய்ய வேண்டிய வேலை நீங்க உங்க வீட்டுல உங்க பெட்ல ஜாலியா உட்காந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு நீங்க அந்த வேலையை செய்யலாம். சோ இதுதான் ரிமோட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது. அதுக்குன்ட்டு ஐடி கம்பெனில போனா வெளிநாடு போலாம் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க என்னடா போக முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா, யூஎஸ் கம்பெனிஸ்ல நீங்க முதல்ல இங்க வேலை செய்வீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க உங்களை ஆன்சைட்டு கூப்பிட்டு போறது எல்லாமே உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா அதுவும் நடக்கும். பட் தென் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிற கம்பெனிஸ்ல வேணாலும் நீங்க வேலை செய்ய முடியும், அதுவும் உங்க வீட்டுல உங்க கம்ஃபர்ட்ல உட்காந்துட்டு நீங்க அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். ஆறாவது பாயிண்ட், இதுதான் இந்த மொத்த விஷயத்திலுமே ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், காம்படிட்டிவ் சேலரி. மத்த ஃபீல்ட்ல நீங்க ஒரு வருஷம் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை விட டெக் ஃபீல்ட்ல நீங்க ஒரு வருஷத்துல டபுள் மடங்கு உங்களால சம்பாதிக்க முடியும். இதை ஏன் நான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம Brocamp மூலமா மோர் தென் 1000 பிளேஸ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி கேரளால நடந்துருச்சு. அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா 5 lakhs per annum அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கு. அதாவது ஆவரேஜா மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கறத ஒரு இனிஷியல் சேலரியா இருக்கு. அது ஒரு ஃப்ரெஷரா இருக்கட்டும், பிளஸ் டூ படிச்சவங்களா இருக்கட்டும், இல்ல வேற ஃபீல்ட்ல இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இனிஷியல் சேலரி அப்படிங்கிறது அந்த ரேஞ்சில தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேஸ் ஆன 1000 பீப்புள்ல கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி பீப்புள் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. சோ அப்படி இருக்கும்போது யாருனாலயுமே இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம், யாருனாலயும் சக்சஸ் ஆக முடியும், அதுவும் நல்ல ஹை சேலரி வாங்கி செட்டில் ஆக முடியும். ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் கரியர் பாத். அதாவது டெக்னாலஜி ஃபீல்டு அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கோடிங் அப்படிங்கிறது மட்டும் தான் டெக்னாலஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆனா டெக்னாலஜி ஃபீல்டு அப்படிங்கிறதுல கோடிங் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, டேட்டா அனாலிசிஸ் அந்த மாதிரி நிறைய நான் கோடிங் ஐடி ஜாப்ஸும் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லயும் நீங்க ஃபோகஸ் பண்ணி படிக்கலாம். எனக்கு பெருசா கோட் பண்ண வரமாட்டேங்கிறதோட லாஜிக் எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டே கோடிங் இல்லாம நிறைய ஜாப்ஸ் இருக்கு, அதுவும் நல்ல ஹை இன்கம் ஸ்கில் ஜாப்ஸா தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரியான ஜாப்ஸையும் ஃபோகஸ் பண்ணலாம். அது என்னென்ன ஜாப்ஸ் அப்படின்னு தெரியணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ எப்படி பண்ணமோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்டையும் பேஸ் பண்ணி அதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவும் நம்ம பண்ணலாம். எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் நெட்வொர்க்கிங். நம்ம முன்னவே சொன்ன யூஎஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனியில வந்து நம்ம வீட்டுல இருந்தே வேலை செய்யலாம் அப்படின்னு. ஆனா அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கிற கல்ச்சரல் டிஃபரன்சஸ் அதெல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஐடி கம்பெனியில டைரக்டா போய் வேலை செய்யறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி எந்த ஆரிஜினை பேஸ் பண்ணிருக்கோ அந்த ஆரிஜினை பேஸ் பண்ணி பீப்பிள்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ் பேஸ் கம்பெனிஸ்னா யூஎஸ்ல இருந்து கிளைண்ட்ஸ் வருவாங்க, யூஎஸ்ல இருந்து ஓனர்ஸ் வருவாங்க, அவங்கள நீங்க டைரக்டா பார்த்து பேசலாம். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள், உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் அப்படிங்கறத பேசிக்கா நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது. இந்த நெட்வொர்க்கிங் உங்க ஃபீல்டு சார்ந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவோம், அந்த கிளைண்ட்டுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் நீங்க ஏன் என் கம்பெனியில வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்டே உங்களுக்கு கேட்கலாம். இதை மாதிரி பல பேர் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு டெக் ஃபீல்ட்னால கிடைக்கும். ஒன்பதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜாப் செக்யூரிட்டி. எல்லாருமே யோசிக்கலாம், என்னடா இது ஐடி ஃபீல்ட் எல்லாத்தையும் வேலையை விட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, நீ
என்னடா ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய பார்ட்டா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி நம்ம லைஃப்ல இருந்து வெளியில எடுக்க முடியாது, டெக் ஃபீல்ட்ல இருந்து உங்களை வெளியில எடுக்கவே முடியாது. ஆனா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்கில்ல நீங்க அப் டு டேட்டா வச்சிருக்கணும். நான் முன்னாடி ஒரு பாயிண்ட்ல சொன்ன மாதிரி ஒரு டெவலப்பர் இண்டிவிஜுவலா உட்காந்து 1 week கோட் பண்ண வேண்டிய விஷயத்தை ஏ கூட இன்டெகிரேட் பண்ணார்னா ஒரு நாள் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்கவும் அவங்க ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க டெக் ஃபீல்ட்ல இருக்கும்போது உங்க ஸ்கில்ல நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது செக்யூர். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வேற ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதை நீங்க பாருங்க. இது இந்த ஃபீல்ட்ல மட்டும் இல்ல, எந்த ஃபீல்டா இருந்தாலும் நீங்க உங்க ஸ்கில் அப் டு டேட்டா வச்சீங்கன்னா உங்க ஜாப் செக்யூர்டா தான் இருக்கும். ஸோ உங்க ஸ்கில்ல அப் டு டேட்டா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. நம்மளோட கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப் சாட்டிஸ்பாக்சன். எல்லாருமே மறுபடியும் சிரிச்சுட்டே யோசிப்பீங்க, ஐடி ஃபீல்ட்லாம் ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க, டிப்ரெஷனுங்கிறாங்க, நீ என்னையே ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க சொல்ற அந்த ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அது அவங்களே அவங்களுக்கு போட்டுக்கிற விஷயம் தான். டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற எவனுமே அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாவோ ப்ரெஷராவோ டிப்ரெஷனாவோ அதை பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் லைஃபை செட் பண்றதுக்காக அந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டா அங்க அவன் ஒர்க் பண்றான் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் டைமை போட்டு அவன் வேலை செய்ய தான் ஆரம்பிப்பான். அப்படி வேலை செய்யறவங்க யாருமே வந்து அந்த வேலையை குத்தம் சொல்றது இல்லை. அவங்க எல்லாருமே என் லைஃப் நான் வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலையை செய்யறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். சாட்டிஸ்பாக்சன் மட்டும் கிடையாது, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு 1 or 2 years நீங்க டெடிக்கேட்டடா உங்களோட கம்ப்ளீட் டைம் போட்டு ஒர்க் எத்தி கீப் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்க லைஃப் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்காது, நீங்க நினைச்ச நேரத்துல வேலை செய்யறதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும். இதே நம்ம பல இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டிசிப்ளின் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது. நம்ம டிசிப்ளின்டா ஒரு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேடுற ஃப்ரீடம் ஃபுல்லா நம்ம கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி தான் நீங்க இந்த ஜாப்ல டெடிக்கேட்டடா இருந்து வேலை செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஃப்ரீடம் எல்லாமே உங்களை தேடி வந்துடும். அது பர்சனல் ஃப்ரீடமா இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கலாம், எல்லாமே உங்களை தேடி வந்துடும். அப்படி உங்களுக்கான எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குற ஒரு ஜாப்பை நீங்க சாட்டிஸ்பாக்சன் எல்லாமே பண்ணுவீங்க.